கடந்த 2013 வருஷம் நெல்சன் திலீப்குமாரோட இயக்கத்தில் சிலம்பரசன், ஜெய், சந்தானம், ஹன்சிகா, தீக்ஷா சேத், பூனம் கவுர் உள்ளிட்டோரோட நடிப்பில் தொடங்கின திரைப்படம் தான் வேட்டை மன்னன். இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்கி பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிட்ட நிலையில் ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா கோலமாவு கோகிலா படம் மூலமாக திரையுலகில் இயக்குனராக அறிமுகமானார் நெல்சன். அந்த படத்தை தொடர்ந்து டாக்டர், பீஸ்ட் போன்ற படங்களை இயக்குனார். இப்போ ரஜினியை வச்சு ஜெயிலர் படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகி வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து நேற்று நைட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா வேட்டை மன்னன் படத்தை சிம்புவை வச்சு நெல்சன் தொடங்க இருக்காருன்ற தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்கு. மேலும் வேட்டை மன்னன் படத்தோட தயாரிப்பாளர் நிக்கார்ட் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இறந்தும் போனார். இதுக்கு முன்னாடி நெல்சன் இயக்குன பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியும் இதே போல் வேட்டை மன்னன் படம் தொடங்குறதா தகவல்லாம் பரவிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி தகவல் பரவுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டை மன்னன் படத்தை மறுபடியும் எடுக்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய மிக நாள் வேண்டுகோளாகவே தாங்க இருக்கு. வேட்டை மன்னன் படத்தை நெல்சன் மறுபடியும் ஆரம்பித்தாரு அப்படின்னா சிம்பு ரசிகர்கள் அந்த படத்துக்கு என்ன வரவேற்பு கொடுக்கணுமோ அதை விட அதிகமாகவே வரவேற்பை கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ சிம்புவும் கம்பேக் கொடுத்து அசத்திக்கிட்டு இருக்காரு. இந்த டைமிங்கில் வேட்டை மன்னனையும் ஆரம்பித்தாரு அப்படின்னா வேற மாதிரி இருக்குங்க.